ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மருமகள் இல்லம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சண்டே லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ண போகிறேன் சிக்கன் ஃப்ரை மசாலா ஸோ காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஆ சிக்கன் ஃப்ரை எனி திங் எல்லாத்துக்குமே நான் அந்த சிக்கன் மேகி மசாலா யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக மேகி ஃப்ளேவர்ஸே எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து கலருமே காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க இன்கிரீடியண்ட்ஸில் போட்ருப்பாங்க ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் நான் எப்போவுமே இதான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பவுடர் நல்லாயிருக்கும் அடுத்தது தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி சும்மா அப்படியே எடுத்து வச்சுருங்க ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம் வெளியவே வச்சாலே போதும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் மூடி வச்சுருங்க அப்படி அடுத்து நம்ம குயிக்காக ஒரு ரசம் ரெசிபி பார்த்துடலாம் இன்றைக்கி நான் ரசத்துக்கு மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடுறேன் சில பேர் தக்காளியை பிசைஞ்சி கூட பண்ணுவாங்க அது கொஞ்சம் வேலை இருக்கும் இது குயிக்காக முடிஞ்சிரும் ஸோ மூணு தக்காளி பழம் நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொஞ்சமாக ஜீரகம் உங்களோட மல்லியில் இருந்தால் மல்லியலாம் ஆட் பண்ணிக்கிடலாம் என்கிட்ட இல்லை அன்னைக்கு அப்புறம் முழு மிளகு இருந்தால் முழு மிளகு போட்டுக்கலாம் நான் வந்து ஆம்லேட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக அதை அப்படியே பவுடராகவே அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு தூள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்தா போதும் ஓகே இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் குயிக்காக ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான அப்புறமாட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமாட்டு ஒரு கைப்பிடி கருவேப்புல போட்டுக்கோங்க ஒரு மூணு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க அதையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன் அதை அப்போதே ஊற வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து அதை நல்லா கரைச்சி அதையும் ஊத்திக்கிடுறேன் அவ்வளோதான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு புளி கரைச்சல் அதை வந்து நம்ம தாளிச்சது கூட போட போறோம் அவ்வளோதான் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு உப்பு வந்து நமக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க லேசாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் தான் ரசம் நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் வந்து எல்ஜி பெருங்காயம் யூஸ் பண்றேன் ஸோ பெருங்காயம் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வரும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க சீனி இல்லை நாட்டு சர்க்கரை ஆறு சர்க்கரை வெள்ளம் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இனிப்பு போட்டால் தான் ரசம் நல்லாயிருக்கும் போட்டு ஒரு கொதி லேசாக வரவுமே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அது ஸ்மெல்லு வந்து அப்படியே இருக்கும் அப்போ தான் சாப்பிட்ற நேரம் நல்லாயிருக்கும் ரசத்தோடைய வாசம் நல்லாயிருக்கும் அடுத்த ரைஸ் பண்ணுறதுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒம்போது டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு விசில் வச்சாச்சு அடுத்த குயிக்காக ஒரு அவியல் ரெசிபி பார்க்க போகிறோம் எப்போவுமே அவியலுக்கு தேங்கனை யூஸ் பண்ணுங்கள் தேங்கனை தான் ஒரு நல்ல வாசமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவியலுக்கு ஸோ நான் எப்போவுமே தேங்கனை தான் யூஸ் பண்ணுவேன் அவியல் பண்ணுறதா இருந்தாலே இன்றைக்கி தேங்கனை ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் சூடான அப்புறமாட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமாட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அவியலுக்கு எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி காய்கறி கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பழம் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக நீங்கள் தக்காளி ஆட் பண்ணலன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு காய் வேக விட்ருங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க காய் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது அதுக்காக அப்புறம் இப்போ மசாலா அரைச்சிரலாம் நான் எப்போவுமே வெள்ளைப்பூடு வந்து உரிச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா நம்ம சமையல் பண்ண அர்ஜென்ட்டாக நம்ம உரிச்சுட்டு இருக்க டைம் ஆயிரும்னா அது மாதிரி தேங்காவுமே திருப்பி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிடணும் பச்சை மிளகா நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறது தான் ஸோ இப்போ மசாலா அரைச்சிக்கிடலாம் அவியலுக்கு நான் அன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பல் பூண்டும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டுறேன் நான் இப்போ வந்து பூண்டு போடுற நேரம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அடுத்தது ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அவியலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கூடாது லேசாக அதை கிண்டி விட்டுட்டு அடுத்த மசாலா அரைக்க வரேன் இப்போ அந்த மசாலாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம் குழம்பு மாதிரி சும்மா குறை குறன்னு அரைச்சா போதும் நம்ம அவியலுக்கு மசாலா அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வேக வச்சுருக்க காய் கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கிண்டி நல்லா கொஞ்சம் வேகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்டான சூப்பரான அவியல் ரெடி ஆகிட்டுது குயிக்காக பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் ஃப்ரைக்கு என்ன சூடாயிட்டு இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே சிக்கன் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வாங்கி அப்போ தான் சிக்கன் நல்லா பாயில் ஆகும் இல்லைனா வெளியே மட்டும் டக்குன்னு நல்லா கரைஞ்சிரும் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க சில பேர் சிக்கன் ஃப்ரை வந்து குயிக்காக வேகணும்னு மேலே மூடி போட்டு மூடுவாங்க அப்படி பண்ணிடாதீங்க சிக்கன் ஃப்ரை வந்து ஒரு கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் ஆயிரும் சும்மா வேக வச்சு எடுத்த மாதிரி ஆயிரும் சிக்கன் ஸோ ஸோ சிக்கனை மூடி போட்டு வேக வச்சிடாதீங்க பாருங்க சிக்கன் பாயில் ஆகிட்டு இருக்கு ரிமைனிங் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் எப்போவுமே கவுண்டர் டாப்பில் தனி பாட்டில் வச்சுருப்பேன் நான் சமையல் பண்ணறேன் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் ஸோ இது வந்து பால் எடுத்து காலையில் உள்ள பால் ரிமைனிங் இருந்ததை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படி கவுண்டர் டாப்பும் வேலையோடி வேலையாக க்ளீன் பண்ணி பேஸினில் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து போட்டு இப்போ சிக்கன் பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் நான் பெஸினில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி அப்படி கவுண்டர் டாப் கிச்சன் எல்லாம் நீட்டாக ஆக்கிடலாம் ஸோ மாதிரி நம்ம வந்து குக் பண்ண டைம்லே சைட் பை சைடு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துருந்தோம்னா குயிக்காக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே என்னுடைய லன்ச் ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ